ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது முக்கியமான இந்திய முன்னாள் வீரர் ஒருவரை பஞ்சாப் அணி தங்கள் அணியில் இணைச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாது இந்திய அணியின் முக்கியமான வீரர் ஒருவருக்கு தற்போது ஒரு அணி பணம் தரவும் மறுத்திருக்கிறதுனால தற்போது ஐபிஎல்ல ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2 சீசன்களாக ஐபிஎல்ல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி கேப்டனாக சுழற்பந்து வீச்சலர் அஸ்வின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த 2 சீசன்லுமே பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்று எட்டல. அதே போல இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கும் ஐபிஎல் தொடரில் கோப்பையை கைப்பற்றாத அணிகளில் இதுவும் ஒன்று. அதன் காரணத்தால இந்த வருடம் அந்த அணியில பல அதிரடியான மாற்றங்கள் செய்கிறாங்க. அந்த அணியின் கேப்டன் பதவியில இருந்து தற்போது அஸ்வின் கலட்டிவிடப்பட்டது மட்டுமல்லாது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. டெல்லி அணி பார்த்தீங்கன்னா தற்போது அஸ்வின் அவர்களை ஏலத்தில் எடுப்பதற்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கும் தற்போது பஞ்சாப் அணி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு அணி வீரரை தங்கள் அணியிலிருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தற்போதைய சம்பளத்தை அந்த அணி கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மறுக்கிறாங்க. இதனால் டெல்லி அணி அஸ்வினை வாங்கும் விவகாரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதே போல் தற்போது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் இயக்குனராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் மற்றும் முன்னாள் பயிற்சியாளருமான அனில் கும்ளே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தற்போது அணியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த அணிகளுக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருந்தாங்க. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. தற்போது இவங்க பஞ்சாப் அணியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முறை எப்படியாவது கோப்பை கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு பஞ்சாப் அணி பல அதிரடியான மாற்றங்களை செய்து வராங்க. இருந்தாலும் தற்போது அஸ்வினுக்கு பணம் கொடுக்க முடியாத விவகாரத்தில் பஞ்சாப் அணி மீது ஒரு பெரிய புகாரும் எழுந்திருக்கு. இது அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.